விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். 23ஆம் தேதி மே மாதம் 2024 வியாழக்கிழமை வைகாசி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு என்ன நட்சத்திரம், ராகுகாலம், யமகண்டம், நல்ல நேரம், நாள் என்ன, நட்சத்திரம் என்ன, கோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் விசாக நட்சத்திரத்துல காலை 9:43 வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போறார். அதற்கப்புறமேல் அனுஷ நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். பௌர்ணமி திதி 7:48 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறமேல் பிரதம திதி வந்துடுது. சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைய யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:15 முதல் 11:15 வரை. ரேவதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் காலை 9:43 வரைக்கும். அதற்கப்புறமேல் அஸ்வினி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக தெற்கு, பரிகார பொருளாக தைலம், வழிபட வேண்டிய தெய்வமாக ஹயக்ரீவர். இப்படி சந்திரன் விசாகம் அனுஷம்ங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார்? மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வென் ஐ ஸ்பீக்கிங் நோ கிராஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னு இந்த குறுக்க பேசுறவர், இந்த குறுக்க வருது, பூனை குறுக்க வருது, யானை குறுக்க வருது, நீலாம் எனக்கு சமமான எதிரியா அப்படின்னு சமம் இல்லாத சமநிலை இல்லாத எதிரியுடன் மோத வேண்டிய தருணம் அப்படிங்கிறது மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்போ ஆட்டம் கொஞ்சம் டல்லு தான் அடிக்கும், போரு தான் அடிக்கும். இந்த புள்ள பூச்சிகள்லாம் ரெக்க முளைக்கும், கொடுக்க முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படிங்கிற நிலை மேஷராசி நேயர்கள் மனதில் இருக்கும். எப்பவுமே பாருங்க தைரியமான ஆள் தான், ஆனால் இன்னைக்கு ஒரு இரிட்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வைக்கப்போரு, அக்கப்போரு, ஆமாம் சார் பேச்சா ஒரே ரத்தமா வருது அப்படின்னு சொல்ற நிலை மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும். அப்போ ஆட்டத்தை டிராவில் முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிஞ்சது சார். நீங்கள் வேற ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ் எல்லாம் அது இதெல்லாம் நெருக்கத்தில் இருக்குது, நீங்கள் இப்போ போய் டிராங்கிறீங்க, சூப்பர் ஓவருங்கிறீங்க, என்ன சார் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி ஒரு ஷார்ப்னஸ் அப்படிங்கிறது புத்திசாலித்தனத்திலையும் டிசிஷன் மேக்கிங்லேயும் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். மனைவி, மனைவி வழி உறவுகள், மாமனார், மாமியார் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய தருணம். மாமன் மைத்திரனுடைய உறவை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணம். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் இந்த ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற கேள்வி மனசில் இருக்கும். நானும் 4-5 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், ஐயோ இந்த 10-15 ஃப்ரெண்டு வச்சுருவாங்களாம் நல்லா இருக்கான், இந்த ஒத்த ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு முக்கியமான டயத்தில் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் போனால் நம்ம என்ன சொல்கிறது, இந்த ஃபோனை தூக்கி தண்ணிக்குள்ளே போடு அப்படிங்கிற வார்த்தையை தானே சொல்லணும். ஒரு ஷார்ட் டெம்பர் ஆக வேண்டிய தருணம். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரலன்னா என்ன பெரிய நட்பு வேண்டியிருக்கு, என்ன பெரிய ஸ்னேகம் வேண்டியிருக்கு, என்ன பெரிய ஸ்னேகம் இல்லை ஸ்னேகம் ஸ்னேகிதர்கள் இடையே சின்ன சின்ன விரிசல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உறவின் அடிப்படையில் இருப்பதற்கான தருணம் மிதுனராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணிய காரியங்கள், ஒரு தானம், ஒரு தர்மம், ஒரு உதவி, ஒரு ஆலோசனை, ஒரு வழிகாட்ட வேண்டிய தருணம். இன்னைக்கு நீங்களே குருவா இருக்க வேண்டிய தருணம்னா பாருங்களேன், அப்போ குருவினுடைய மகத்துவத்தை உணர்வதற்கான ஒரு நிலை அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்காக இருக்கும். கண்டிப்பா யாருக்கோ ஒருத்தருக்கு சூப்பரா ஒரு சஜஷன் சொல்ல போறீங்க, ஒரு வழி சொல்ல போறீங்க, அதில் ஜெயிக்க போறீங்க. ஐயா நீங்க தான் எனக்கு பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பாடுறா, நம்ம இமேஜ் எவ்வளவு பெருசா இருக்கும், மை இமேஜ் சூப்பர் ஏஜ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. பிள்ளைகளால் ஆனந்தப்பட வேண்டிய தருணம், அவங்களோட புத்திசாலித்தனம், படிப்பு, அறிவு, கெட்டிக்காரத்தனம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய நிலை. வண்ணங்கள், எண்ணங்கள், பட்டாம்பூச்சி சிறகடித்து பறக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். ஒரு 10 பேரோடவே சேர்ந்து உட்கார்ந்து சேர்ந்து காரியங்கள் செஞ்சு சேர்ந்து சாப்பிட்டு இந்த சேர்ந்து சேர்ந்து சாய்ந்து சாய்ந்து அப்படிங்கிற நிலையெல்லாம் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். சந்திரனே சாஞ்சு சாஞ்சு தான் போறாருன்னா பாருங்களேன். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் கொடுத்த வார்த்தையை கொஞ்சம் காப்பாற்ற முடியல, ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன்,
இந்த மீதி கிணறை எப்படி தாண்டுறது அப்படிங்கிற நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துகிட்டா இருக்கும். இந்த கிணறு வெட்ட பூதம் கிளம்புச்சுங்கிற கதை, ஆமா சார் தெரியாதனமா இதை எடுத்துட்டேன் பேசிட்டேன் சொல்லிட்டேன் அதையே பிடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும் உடனே அப்படின்னு, இந்த இதையே பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. அப்போ உங்க வாக்குஸ்தானத்தை கேது பகவான் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப நான் அந்த மாதிரி தானே ஒரு பலன் சொல்ல முடியும். யாருக்கும் கமிட்மெண்ட்டு தேதி டயம்லாம் சொல்லி வீரவசனம் பேசிடாதீங்க. வீர வசனம் பேசுனீங்கன்னா அப்புறம் மாட்டிப்பீங்க, வாக்கை நிறைவேற்ற முடியாத தருணம்ங்கிறது வந்துடும். அப்போ வாக்கு கொடுக்கறதுலையோ வார்த்தை கொடுக்கறதுலையோ மிகுந்த கவனம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கணும். டென்டேட்டிவான டேட்ஸை சொல்லணும், கொஞ்சம் தள்ளி சொல்லணும், ஒரு நாலஞ்சு நாள் தள்ளி சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோபத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம், ரோஷத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டாம். காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு சிம்மராசி நேயர்களே. உங்கள் காரியத்தை கெடுக்கிறதுக்குனே கேது உட்கார்ந்துருக்கால் கேதுவை போல் கெடுப்பவன் இல்லை. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சார் வாக்கு கெட்டுருச்சுன்னா பரவாயில்ல சார், வாழ்க்கையே கெட்டும் போல இருக்கு. நான் சொல்ற உண்மையை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்னைய நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு விரும்பி பேச வேண்டிய தருணம் உங்களுக்காக இருக்கும். ஒன்று நம்பி வாழணும், இல்லை நம்ப வச்சு வாழணும். யாரும் அக்கௌண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அப்படியே இல்லாட்டி கூட அக்கௌண்ட் வச்சுக்கங்கன்னாலும் மாட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கிற தருணம் இருக்கும். குடுக்கல் வாங்கல தொய்வு கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் டல் அடிக்கிற சொக்கா அப்படிங்கிறது இருப்பதற்கான தருணங்கள், அயன் பண்ண முடியாத தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். சார் துணி பாதி காஞ்சும் காயாம தான் இருக்கு, ஈரம் காஞ்சும் காயாம தான் இருக்கு. இந்த வண்டி ஸ்டார்ட் பண்றதை வேலை ரொம்ப சிரமம் இருக்கு, தடுமாற வேண்டியதா இருக்கு. வண்டியை எப்படி ரெடி பண்ணிடலாமா, இல்ல செலவு பண்ணிடலாமா, இல்ல சர்வீஸ் விட்டுடலாமா, கொஞ்சம் தண்ணி இன்னி சைலன்சர்ல பூந்துருச்சோங்க சந்தேகம்லாம் கன்னிராசி நேயர்கள் மனசை கவ்வும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சூது கவ்வும். சூது கவ்வுறது கேள்விப்பட்டிருக்கோம், சூடா ஏதாவது தேடுவோமா அப்படிங்கிற நிலை கண்டிப்பா இருக்கும். சூடான ஒரு டம்ளர் காஃபி, சுடுதண்ணி, இந்த ஹோட்டல்ல போய் உட்காந்தா கூட கொஞ்சம் சுடுதண்ணி தருவீங்களே, இல்ல நான் இல்லைங்க நீங்க சுடுதண்ணியை கேட்பீங்க, சாப்பாடு சூடா கேட்பீங்க, டீ காஃபி சூப்பு இதெல்லாம் கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த ஆன்லைன் வர்த்தகங்கள், கேம்பிளிங், ரிஸ்க் எடுக்கிறது, இந்த அஞ்சு வச்சா பத்து அப்படிங்கிற விஷயம்லாம் மனதிற்கு ஒரு 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 நம்பகம் இல்லாத தருணம் அப்படிங்கிறது இருந்துடும் இன்னைக்கு நாளில். அப்போ இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது அப்படிம்பாங்க. என்னன்னா உங்களை பஜார்ல நிக்க வச்சு நிஜார உருவ போறோம், உங்ககிட்ட இருக்க காசை உங்களை கேட்காமலே எடுக்க போறோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். உஷாரா இருந்துக்கங்க, பாடுபட்டு சம்பாரிச்ச காசு அலட்சியமெல்லாம் போட்டுறாதீங்க. இந்த லாட்ரி, நோட்டரி, அப்புறம் வேற ஏதாவது ட்ரீலாம் இருந்ததுன்னா கொட்டாது காசு, நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறதுலதான் குறியா இருப்பாங்க. பணத்தை உற்றாதீங்க துலாம் ராசினியர்களே, நம்ம லாபம் சம்பாதிக்கிறோமோ இல்லையோ நஷ்டம் சம்பாதிக்க கூடாது. அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு, எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரு முனைப்பு. அப்போ டிசிஷன் மேக்கிங் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அண்ணா வந்துட்டார், அக்கா வந்துட்டார், பெரியவா நீங்க சொன்னா சரி, பெரியவர் நீங்க சொன்னா சரி, தலைவர் நீங்க சொன்னா சரி, பஞ்சாயத்து தலைவர் தான் உங்கூட்டு பஞ்சாயத்து எங்கூட்டு பஞ்சாயத்து எல்லாம் இருக்காது. வீரபாண்டிய கட்ட பஞ்சாயத்துனா பாத்துக்கங்களேன், அதுல முன்னுரிமை உங்களுக்கு தான், முதல் உரிமை உங்களுக்கு தான், நீங்க தான் பேசி முடிவு பண்ணுவீங்க. சர்தான் அனுசரித்து போக வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும், அது ஓவர் கான்ஃபிடென்ஸாக போகாமல் பார்த்துக்கிட்டால் அது விருச்சிகராசினியர்களுக்கு நன்மை தரும். அப்போது எதிர்பாராத விருந்துக்கான அழைப்பிதழ்கள், எதிர்பாராத உபசரிப்பு, டக்குன்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள், இயல் இசை நாடகம் கச்சேரி இதிலெல்லாம் கச்சேரி ஆரம்பம்னு சொல்ல வேண்டிய தருணம் விருச்சிகராசினியர்களுக்காக உண்டு. பெரிய அளவுக்கு சுகமும் சந்தோஷமும் சௌக்கியமும் தேடி வருவதற்கான தருணங்கள். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உண்மா சார், காலையிலேயே அங்கே போயிட்டேன், உட்காத்தி வச்சுட்டாங்க, கையில் வேற ஒரு பேப்பரை கொடுத்துட்டாங்க, இந்த ரசீது எங்கே சுண்ணாம்பு தேய்ச்சி சாப்பிட்டுட்டேன், ஆ நீ இஞ்சி, ஆ நான் சொக்கு அப்படின்னு, இந்த ரசீது தெரியா இல்லையா, இந்த கணக்கு எழுதி எழுதி கை வலிக்குது, எந்த கணக்கை எங்கே சரியா எழுதுறது, ஆட்டோவுக்கு காசு கூட கொடுத்தோமா, கரும்பு ஜூஸ் சாப்பிட்ற இடத்துல காசு கூட கொடுத்தோமா, இல்லை வேற யாருக்காவது பணத்தை கொடுத்தோமா, இல்லை எங்கேயாவது மறந்து வாங்க சில்லற வாங்காம வந்துட்டோமா அப்படிங்கிற மன தடுமாற்றம் வர ஆரம்பிச்சிடும். ரிவர்ஸில் போகணும், ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்க்கணும். அப்போ வரவு செலவுலாம் எழுதுறப்ப ஏதாவது ஒரு செலவை விட்டுட்டு ஆகானு புலம்ப வேண்டிய தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். வரவு செலவுல கவனம், ரசீது கவனமா வாங்கி வைங்க, ரசீதை தேட வேண்டிய தருணம் வந்துடும். அப்புறம் ரசீது முக்கியம் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலையெல்லாம் தனுசு ராசி நேயர்களுக்காக. அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வட்டி வரி வாய்தா சொப்பா, இந்த டாக்ஸு டாக்ஸ் என்ன டாக்ஸு வரிங்க, ஜனவரி பிப்ரவரி இல்லை, வருமான வரி, அந்த வரி, சுங்க வரி, சோதிச்ச வரி, சோதிக்காத வரி, இதெல்லாம் பாரம் தர வேண்டிய அமைப்பு. சார்
சமாளிக்க முடியல சார். இருந்தாலும் வரவு செலவெல்லாம் செஞ்சுதானே ஆகணும், போனா வந்துதானே ஆகணும், வந்தா போய் தானே ஆகணும். இந்த வரவு செலவுல என்ன மிச்சம் பண்ணோம், லைக்ஸ் இவ்வளவா, வியூஸ் இவ்வளவா, ஆஹா ஓகன் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளவா, கடைசியில என்ன மேட்ரு கடைசியில வந்தது, உங்களுக்கு என்ன கூலி கிடைச்சது அப்படின்னா கையும் வாயும் தான் சார் மிச்சம். படாத பாடு, அவஸ்தை, அலைச்சல், இதுதான் மிச்சமாச்சு அப்படின்னு மிச்சமாயிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய நிலை. ஆனாலும் ஒரு அனுபவம் கிடைச்சது இல்ல, அப்போ சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். பட்ட பாடியாவுமே பாடம் தான் நடனா, உங்களுடைய அனுபவத்தெல்லாம் ஒரு பெரிய முதலீடா போடுங்க, அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேயர்களை பொறுத்து யாரையும் நம்பாம இருக்கிறதே நல்லது. எல்லாரும் இங்க வாங்க அங்க வாங்க, சேர்ந்து போகலாம், சேர்ந்து செய்யலாம், அத்தை பண்ணலாம், இத்தை பண்ணலாம், நம்ம சேர்ந்து போகலாம், சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு கடைசியில லாஸ்ட் மினிட்ல உங்களை நிக்க வச்சிருவாங்க, கவுத்து விட்டுருவாங்க. இந்த நம்பிக்கை உள்ள தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம், என்ன சார் நம்பிக்கை உள்ள தீர்மானம், நம்பிக்கை இல்லா தீர்மானம், அதாவது யாரையாவது நம்பி நம்ம நின்னோம்னா நமக்காக அவங்க பறிஞ்சு பேசினாங்கன்னா அது நம்பிக்கை உள்ள தீர்மானம், நம்மளை கவுத்து விடுறதுக்காகவே பேசினாங்கன்னா அதெல்லாம் நம்பிக்கை இல்லா தீர்மானம்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்துருவாங்க. நம்ம யாரையாவது நம்பி இறங்கியிருந்தோம்னா இந்த தனி தவிழு தனி தவிழுன்னு சொன்ன மாதிரி தனியா விட்டாங்க சார், போட்டு வர குத்து குத்திட்டாங்க அப்படின்னு. வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள், இவங்க கிட்ட எல்லாம் ஒரு சின்ன சச்சரவு அப்படிங்கிறதுக்கும் தலைவர் பதவிதான் உங்களுக்கு இருக்கு சம்மதமானு கேட்பாங்க. மாட்டினீங்க, சட்டி எடுத்து தலையில கவுத்த மாதிரி ஆயிடும், குண்டான் எடுத்து தலையில கவுத்த மாதிரி ஆயிடும், போற இடம் எங்கன்னு தெரியாது, அப்புறம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் வரும். தலைவர் பதவி மட்டும் வேண்டாம், தனித்தவழு வேண்டாம், கூட்டத்தோட கோவிந்தா போடுங்க கும்பராசி நேர்களே, அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. அடுத்து இருக்க மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சார் சாப்ட்வேரா ஹார்ட்வேரா, என்னது சாப்ட்வேரா ஹார்ட்வேரா, பேச்சுவார்த்தையிலே தீர்த்து சமாதானமா போனோம்னா அது சாப்ட்வேரு, இந்த மிரட்டி அதட்டி கையை ஓங்கி அப்படி இப்படி போனால் அது ஹார்டுவேர், ஹார்டுவேர் வேணாம் மீனராசினியர்களே, சாஃப்ட்வேராகவே நம்ம போவோம். குடும்பத்தில் அனுசரணை, அந்யூன்யங்கள், பரஸ்பர ஒப்பந்தங்கள், விட்டு கொடுத்து போகிற தருணங்கள், நீங்கள் வளைந்து கொடுத்து போகிறதுக்கு நிறைய ரெடியாக இருக்கீங்க, ஆனால் அடுத்தவர்களும் வரணும்ல அந்தளவுக்கு, ஆனால் அடுத்தவங்க வரமாட்டாங்க, டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, லாஸ்ட் மினிட் சப்மிஷன், நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடுறது, நேரங்கட்ட நேரத்துல கொட்டாய் வர்றது, நேரங்கட்ட நேரத்துல தூக்கம் வருது, ஐயோ முக்கியமான விஷயத்துல போது கண்ணு சொக்குதே அப்படின்னு போய் மூஞ்சியை கழுவுறதும், சுடுதண்ணிக்கு இது பண்றதும், டீ ஒரு டம்ளர் அந்த நேரம் சாப்பிட்றதும், இந்த தேநீர் இடைவேளை அப்படிங்கிறது இல்லாம நம்மளா ஒரு தேநீர் இடைவேளையை தேடி போக வேண்டிய தருணம். தலைவலி இது ஒரு டம்ளர் காஃபி கொடுங்க அப்படின்னு எதையாவது ஒன்னு கேட்டு பெற வேண்டிய நிலை மீனராசி நேயர்களுக்காக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாள் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடன் அழைத்து உடம்பு வந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். பெரும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் மூன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.